வித்தியாசமான ஒரு ஓவிய கண்காட்சி. இந்த நண்பர் இந்த ஓவிய கண்காட்சி வைத்திருக்கின்ற ஓவியர் இந்த துறையில் நீண்ட காலம் பயணித்திருந்தது தெரிகிறது. அந்த அளவில் இவர் நிறைய விஷயத்தை நம்ம வேறு மாதிரி பார்க்க முடியும். இப்போ நான் லேட்டாக வந்தேன், நேற்றுக்கு மோடி வந்தார்னாக்க இன்றைக்கி ஒரு காமெடி வந்தார்னு சொல்லிட்டாங்க இந்த ரோட்டில், அதனால் லேட்டாகுது. அந்த அன்றாட நிகழ்வுகள் நம்மளை பாதித்து கொண்டே இருக்கிறது. அப்படி இவர் வந்து எந்த நிகழ்வுகளை இந்த படமாக பண்ணினார் அப்படின்றது, உதாரணத்துக்கு சொன்னாக்க பிகாசோ சொல்லுவாங்க, அவர் குர்னிக்காவை பண்ணார், வார் நடந்தது, உலக போர் நடந்தது, அதனால் அதை பண்ணார், அந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு. எந்த ஓவியனும் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்துறதுக்காகவோ மக்களை காப்பாற்றுவதற்காகவோ ஓவியம் பண்ணதாக எங்கேயுமே இல்லை. தகராறு பண்ணி விடுறதுக்கு நிறைய பேர் ஓவியம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹனுமன் வாலில் சீதா உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் வந்து தகராறுலாம் நடந்திருக்குது. ஆனால் இவர் செய்த அந்த ஓவியங்கள் இந்த சமுதாய விஷயத்தை சொல்லுகிறதா, அதை சொல்லுகிறதா, இதை சொல்லுறாக்க அவர் கடந்து வந்த பாதைகள் ஒரு நீண்ட ஒரு அனுபவத்தை சொல்லுகிறது என்பது மட்டும் இந்த ஓவியத்திலிருந்து தெரிகிறது. இந்த வகையில் இவர் வந்து நீண்டத்துக்கு பிறகு இந்த ஓவிய கண்காட்சி இந்த விநியாச ஆர்ட் கேலரியில் இப்போ இங்கே வச்சுருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இதன் அடுத்த பயணம் எதை நோக்கி இவர் தொடரப்போகிறார் என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது, சென்னையில் வேறு கண்காட்சி கூட வச்சுருந்துருக்கிறாரு, மற்ற நண்பர்களோடெல்லாம் இவர் தொடர்போடு இருந்திருக்கிறார். ஆனால் தோழர் பாரதி கிருஷ்ணமூர் அவர்கள் சொன்னது உடனே உன்னை உன் நண்பனை சொல் உன்னை சொல்லுகிறேன் என்பது போன்று நான் உடனடியாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அந்த தோழர் இவருடைய ஓவிய கண்காட்சியில் ஓவியங்கள் எதை நோக்கி செல்கிறது, இப்போ வந்து ஓவியத்தை சொல்கிறாங்க கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா, அப்போ இந்த ஓவியம் வந்து மக்களுக்காக பண்ணப்படுகிறதா இல்லை கலைக்காக பண்ணப்படுதுன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஜாதிக்காக பண்ணப்படுகிறது, ஒரு இயக்கத்துக்காக பண்ணப்படுகிறது, என்ன ஒரு குழுக்காக பண்ணப்படுகிறது, ஒரு நாட்டுக்காக பண்ணப்படுகிறது, ஒரு போராளி கூட்டத்துக்காக பண்ணப்படுகிறது, தனக்காக பண்ணப்படுகிறது, அப்படி தான். அதனால் இதை வந்து இதை பிரித்து பார்க்கணும்லாம் ஒன்றும் கிடையாது, முத்திரை குத்திக்கணும்லாம் கிடையாது, தாலி கட்டிக்கெல்லாம் வேண்டியில்லை, நான் இதுக்கு இந்த இதை தான் பண்ணுற ஓவியம்னு சொல்லி இவருக்கு இதில் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் வருதுனாக்க அதை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடியானுடைய ஒரு ட்ராவலை பார்க்கும் பொழுது வேறு ஒரு தளத்திலிருந்து அவர் இயங்கியிருக்கிறார் என்பது மட்டும் அது தெரிய முடியாது. ஆனால் இப்போ அவர் வந்து எதை நோக்கி பயணம் செய்கிறார், இந்த ஓவியத்தெல்லாம் எங்கேயாவது வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை விற்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்னை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நினைக்கிறாரா, அப்போ நான் விற்கிறதெல்லாம் எங்கே விற்கிது, யாருடைய ஓவியங்கள் விற்கிது, நல்ல ஓவியங்கள் விற்கிதா, இல்லை நல்ல விற்கிற ஓவியங்கள் நல்ல ஓவியங்களா, இந்த கேலரிக்காரவங்களுக்கு கேலரி நடத்துகிறவங்களுக்கு எங்களை விட அவர்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் எந்த ஓவியங்கள் விற்பது என்பது, எது நல்ல ஓவியம், விற்கிற ஓவியம் நல்ல ஓவியம், அது வந்து வியாபாரம். ஆனால் இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது, யாருக்கு பிடிக்கிறது மாதிரி ஓவியம் பண்ணணும் அப்படின்னாக்க பண்ணுறவனுக்கு பிடிக்கணும் முதல்ல, அந்த அதில் உண்மையாக இருக்கணும் அவர். அப்போ மற்றவங்களுக்கு பிடிக்கதா பிடிக்காதுங்க கேள்வி அடுத்த கேள்வி, தனக்கும் பிடிக்காமல் மற்றவர்களுக்கும் பிடிக்காமல் பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய சோகம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஃபீல்டில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துலேயும் ஸ்கூல் இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இருக்குது, கணக்கு படிக்கிறதுக்கு இருக்குது, மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது, ஆனால் கலைகள் படிப்பதற்கு எங்கேயுமே ஸ்கூல் இல்லை, கல்லூரிகள் இருக்கிறது, திரைப்படத்துக்கு எங்கேயாவது ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்குது, ஓவியம் பெற்றுக்கிறதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் இருக்குதா, கல்லூரி இருக்குது, நாட்டியம் தொடுறதுக்கு ஸ்கூல் இருக்குதா, கல்லூரி இருக்குது, கவர்மெண்ட் எங்கேயுமே இதுக்காக கலைகளுக்காக சொல்லிக் கொடுக்கப்படுதில்லை. காரணம் என்னன்னாக்க எல்லோருக்கும் கலைகளை பற்றியான புரிதல் உண்டு என்பது தான். எல்லாருக்கும் கணக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எல்லாத்துக்கும் தமிழ் தெரியாது, ஆனால் எல்லோருக்கும் கலை தெரியும். அந்த கலை என்பது உலக மொழி, அதுதான் அதை வந்து ஒருத்தன் பார்த்தனாக்க இது தமிழ் கலையா இது வந்து ஆங்கில கலையாங்கிறதெல்லாம் கிடையாது, பார்த்தா பிடிக்குது, பிடிப்பவனுக்கு பார்க்குறவனுக்கு பிடிக்குது. அது மாதிரி இது கலைகளுக்கு ஒரு அடையாளத்தையும் முத்திரையும் குத்தி கொண்டு நாம் செல்ல வேண்டியதில்லை, தாலி கட்டி கொண்டு வேலையில்லை, விரும்ப முன்னாடி கூட நமக்குலாம் தாலி கட்டுற பழக்கம் இல்லை, இப்போ தான் அது வந்து இப்போ கூட சொல்கிறாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் எப்போ பிரிஞ்சுக்கிறோமோ பிரிஞ்சுக்கலாம்னு சொல்லி, வாழ்வது தான் முக்கியமே ஒழிய பிரிஞ்சுக்கிறதுக்கான காலத்தை நாம் ஒதுக்க வேண்டியதில்லை, சேர்ந்து வாழலாம்னு தான் ஒரு முன்னாடி இருந்திருக்குது, இடையில தான் அந்த தாலி கட்டிக்கிறது விஷயம்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் வேண்டாம், நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழ்றோம் பிரிஞ்சுக்கிற வரைக்கும் முன்னாடியே சேரும்பொழுதே செஞ்சு முடிவு பண்ணிக்கிறாங்க. என்ன இப்போ சினிமாக்கள் எல்லாம் எதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, ஓவியங்கள்லாம் எதை நோக்கி போய்க்க வேண்டும், இந்த துறையை சார்ந்தவர்கள் வேறு ஒரு துறையை சாட்டி பேச முடியுமா, இப்போ பத்திரிக்கை வர்றாங்க எது நல்ல ஓவியம்னு சொல்லுவாங்க, அந்த துறையை சார்ந்தவர்கள் விமர்சனம் என்பது எது,
அப்ரிசியேஷன், எது பாராட்டுதல், எது கண்டம் பண்ணுறது, எது இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓவியத்தில் ஒருத்தனுமே இல்லை தமிழ்நாட்டில் எழுதுறதுக்கு. விமர்சனம்னா என்னன்னு தெரியாமல் எழுதுறதுக்கெல்லாம் ஒருத்தல. அதனால் பத்திரிகையில் நீங்கள் எல்லாம் வந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்பதை பதிவு பண்ணால் போதும் என்பது தான். அது மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். விமர்சனமோ பாராட்டுகளோ வந்து ஓவியரும் ஒன்றுமே பண்ணிடாது. அவர் தான் கஷ்டப்படணும், அவர் தான் கொண்டாந்து கேலரியில் வைக்கணும், கேலரிக்காரங்க தான் பார்த்துக்கணும், அவங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். அந்த வகையில் தோழர்களை பாராட்டி ஒரு வேறொரு தளத்திற்கு அவர் அந்த காலை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய நீண்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய நான் பழகும்பொழுது ரொம்ப குறுகிய காலத்தில் அவரோடும் அவருடைய தோழருடைய நண்பர்களுடைய பழகும்பொழுது ரொம்ப ஒரு பண்பட்ட நண்பனாக, பண்பட்ட தோழனாக எனக்கு தெரிகிறார். அவருடைய ஓவியங்கள் எல்லாம் எதை நோக்கியோ சில விஷயத்தை நான் தனியாக அவரோட நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. அந்த வகையிலே என்னை அழைத்து இங்கே சிறப்பித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.